அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வருகின்ற 1/12/2017 கார்த்திகை 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருக்கக்கூடிய விரதத்தோட சிறப்பு அம்சமும் அதை பயன்படுத்தி நம்ம நம்மளுடைய தோஷங்களையும் நம்ம நினைச்சதை எப்படி அடையிறதுங்கிறத பத்தி இந்த பகுதியில் பார்க்க போறோம். பொதுவாகவே பிரதோஷ தினங்கிறது எப்பேற்பட்ட தோஷங்களையுமே போக வைக்கக்கூடிய ஒரு முக்கிய தினமா இருக்குது பிரதோஷம் தான். அதுலேயும் மகா பிரதோஷம் சனி பிரதோஷம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பிரதோஷங்களை நம்ம விரதம் இருந்து நம்ம சிவனை வேண்டும் போது நம்மளுடைய அனைத்து விதமான தோஷங்களுமே நீங்குங்கிறது ஐதீகம். பொதுவாக 4 தோஷம் எதுலையுமே கழியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரதோஷம் தினத்தன்று நம்ம விரதம் இருக்கும்போது இந்த 4 தோஷமும் கழியும்னு சொல்லுவாங்க. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த பிரதோஷத்திலேயே வருகின்ற வெள்ளிக்கிழமை வர பிரதோஷம் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரதோஷம் நம்ம சிவனை வழிபடுற அதே அளவுக்கு நம்ம நந்தீஸ்வரருக்கும் வழிபடுற மாதிரி இருக்கும். நம்முடைய கோரிக்கை நம்ம நந்தீஸ்வரர் மூலியமா சிவனை சென்று அடையுங்கிறது தான் இதோட நம்பிக்கை. அதனால நமக்கு நீங்காத நிறைவேறாத ஏதாவது ஆசைகள் இல்லை ஏதாவது ஒரு தோஷம் நம்மளை ரொம்ப நாள் வாட்டி வதச்சிட்டு இருந்துன்னா அன்னைக்கு முழு நாள் நம்ம கடைபிடிச்சிட்டு பிரதோஷ நேரத்துல நம்ம போய் நந்தி கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகள் சொன்ன பிறகு சிவனை நம்ம வேண்டும்போது நம்மளுடைய அனைத்து விதமான பாவங்களும் நம்மளுடைய எண்ணம் நிறைவேறுங்கிறது ஐதீகம். இப்ப இதை எப்படி பண்றது நம்ம பார்த்துடலாம். பிரதோஷம் அன்னைக்கு நம்ம ரொம்ப நேரத்தை காலையில எந்திரிக்கணும். காலையில எந்திரிச்சிட்டு நீங்க குளிச்ச பிறகு அன்னைக்கு முழு நேரமும் நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயில துளியும் கூட தண்ணி படக்கூடாது. காலையிலே ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை 108 முறை ஜெபிச்சுக்கோங்க. அதன் பிறகு வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அந்த மந்திரத்தை கிடைக்கக்கூடிய நேரம் எல்லாமே ஜெபிச்சுட்டே இருங்க. மத்தபடி அன்னைக்கு டிவி இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல பாக்குற மாதிரி எது வச்சுக்காதீங்க. வேலைக்கு போறவங்களுக்கு இந்த மாதிரி மற்ற இது சொல்ல முடியாது. காரணம் அவங்களுடைய தொழில் அந்த மாதிரி இருக்கும். அதனால வேலைக்கு போறவங்க அவங்க வேலையே கண்ணுங்கிறதுமா பண்ணவே போதும். சாயந்தரம் 1:30 மணிக்கு மேல நீங்க கோவிலுக்கு போக ஆரம்பிங்க. கோவிலுக்கு போக ஆரம்பிச்சு அங்க உள்ள நந்தீஸ்வரரை போய் வணங்கிட்டு உங்களுடைய கோரிக்கையை நீங்க அவர்கிட்ட முதல்ல வேண்டின பிறகு அதன் பிறகு சிவன்கிட்ட வேண்டிட்டு அங்க உள்ள ஏதாவது ஒரு மண்டபத்துல அமர்ந்து நமசிவாய மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க. சொல்றது அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுதான் சொல்லணுங்கிற எண்ணிக்கை இந்த கணக்கு உங்களுக்கு கிடையாது. எவ்வளவு உணர முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லலாம். அதன் பிறகு நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஏதாவது சாப்பிட ஆரம்பிக்கலாம். முதல்ல ஏதாவது ஒரு நீர் ஆகாரம் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஏதாவது ஹெவி ஃபுட் எடுக்கணும் எடுத்துக்கலாம். இது போல நம்ம பிரதோஷம் தொடர்ச்சியா 4 பிரதோஷம் பண்ணணும்னா நம்ம நினைச்சது நடக்குங்கிறது தான் ஐதீகம். அதனால இதை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால நீங்க 4 வெள்ளிக்கிழமை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமை பயன்படுத்தினா நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்கு. முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.